தொலைக்காட்சி நேர்களே இந்த அருமையான மகிழ்ச்சியான நாளிலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம் இந்த நாளிலும் கூட உங்களோடு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன் பரிசுத்த வேதாகவும் நமக்கு சொல்லுகிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் அதாவது இறைவன் மனிதனாக பிறந்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது இறைவன் மனிதனாக இரண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறந்து மனிதனாக அவதரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு இறைவன் மனிதனாக அவதரிக்க வேண்டியதின் காரணம் என்ன என்று பார்க்கும்பொழுது முதலாவதாக இறைவன் மனிதனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இறைவன் பரலோகத்தை லோகத்தை விட்டு மனிதன் வாழ்கிற இந்த பூலோகத்தில் மனுக்குலத்தில் மனிதனைப் போலவே மனிதனாக அவதரித்தார் என்கிற சத்தியத்தை பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் மத்திய என்ற சிவிசேஷகன் எழுதின வார்த்தைகளே அவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறார் மத்தேயும் முதல் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் இறைவன் மனிதனாக பிறந்த அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டு அந்த இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார்கள் இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்றுதான் இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு பொருள் இம்மானுவேல் என்று பெயர் பெற்று இறைவன் மனிதனாக அவதரித்து இம்மானுவேல் என்று பெயர் பெற்றார் என்றால் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று அந்த நாட்களிலே சொல்லப்பட்டது தேவதூதனால் சொல்லப்பட்டது இந்த காரியத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக கடவுளுடைய ஆவியானவர் மனு குலத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக உரைத்திருக்கிறார் ஏசாயா என்ற தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறதான தீர்க்கதரிசிகளிலே மிகவும் மூத்த தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா என்பவர் அவர் எழுதின புத்தகத்தில் ஏழாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தில் இவ்விதமாக எழுதியிருக்கிறார் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவர் குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கு ஆகவே இறைவன் மனித அவதாரம் எடுத்ததனுடைய நோக்கம் இந்த பூலோகத்தில் மனிதனோடு சேர்ந்து வாழ வேண்டும் மனிதனோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இறைவன் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார் என்று பார்க்கிறோம் யோவான் எழுதின சிவிசேஷம் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலையும் இரண்டாவது வசனத்திலையும் இவ்விதமாக எழுதுகிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அதாவது தேவன் என்று சொல்லும் பொழுது இறைவன் இறைவனுடைய வார்த்தை இறைவனுடைய வல்லமில்ல வார்த்தையாக அந்த வார்த்தை இறைவனோடு இருந்தது இந்த வார்த்தை இந்த வல்லமில்ல வார்த்தை இந்த உலகத்தில் பிறந்தது என்று அதே அதிகாரத்தில் யோவான் முதல் அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தில் இவ்விதமாக சொல்கிறார் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது அதாவது அந்த வார்த்தை தேவனுடைய சொல் வல்லமை இந்த பூலோகத்திலே மனிதன் மனிதனைப் போல மாம்சமாகி மனிதனாகி இந்த உலகத்திலே வந்து நம்மோடு வாசம் பண்ணினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த காரியத்தை குறித்து நாம் இன்னும் அதிகமாக தியானிக்கும் பொழுது பிரியமானவர்களே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டியது இறைவன் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற இறைவன் ஒரு பரிசுத்தமான இறைவன் மனிதனோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு தடை ஒன்று காணப்படுகிறது மனிதனோடு அவர் சேர்ந்து வாழ்வதற்கு தடை காணப்படுகிறது இரண்டு நண்பர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருவருக்கும் அவர்களுடைய மனது ஒத்துப்போக வேண்டும் அவர்களுடைய எண்ணங்கள் ஒத்துப்போக வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எண்ணங்கள் இருக்கும் பொழுது இரண்டு பேர் நண்பர்களாகவோ ஒருமித்தோ இருக்க முடியாது அதே போல் இறைவன் ஒரு பரிசுத்தமான இறைவன் இந்த பூலோகத்திலே வந்து பூலோகத்திலே வாழ்கிற மனிதனோடு அவர் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பூலோகத்தில் இருக்கிற மனிதனுக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு தடை ஒன்று காணப்படுகிறது அந்த தடை குறித்து நான் வாசிக்கும் பொழுது இந்த ஏசையா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார் ஏசையா தீர்க்கதரிசி ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தில் இவ்விதமாக அவர் எழுதியிருக்கிறார் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது பிரியமானவர்களே இந்த பூலோகத்தில் வாழ்கிற மனுஷனுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் மனுஷனுக்கும் இறைவனுக்கும் இடையிலே ஒரு தடையாக நிற்கிறது அதனாலே இறைவன் மனிதனோடு சேர்ந்து வாழ முடியாத மனிதனுடைய வார்த்தைகளை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகி இருக்கிறது இந்த பூலோகத்திலே ஆகவே இறைவன் மனுஷனோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படி அவர் விரும்பும் பொழுது அவர் மனுஷனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த தடை அகற்றப்பட வேண்டும் அதற்காகத்தான் அந்த தடையை முதல் அகற்றும்படியாகத்தான் ஏசு கிறிஸ்து இறைவன் மனிதனாக பிறந்தார் இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் திமுத்தியோ என்ற ஒரு சுவிசேஷகனுக்கு பவுல் எழுதுகிற ஒரு கடிதத்தில் அவர் இவ்விதமாக எழுதுகிறார் ஒன்று திமுத்தேயோ முதல் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இவ்விதமாக எழுதியிருக்கிறார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு என கருமையானவர்களே இறைவன் மனிதனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய பாவம் அகற்றப்பட வேண்டும் மனிதனுடைய அக்கிரமம் அகற்றப்பட வேண்டும் இதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து முதலாவதாக மனிதனுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் அகற்றினார் அது எவ்விதமாக செய்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒன்று யோவான் என்ற ஒரு புத்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் முதல் இரண்டு வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது ஒருவன் பாவம் செய்வானால் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவாகிய இறைவனிடத்தில் அவனுக்காக பரிந்து பேசுகிறார் எப்படி பரிந்து பேசுகிறார் என்று அடுத்த வசனத்தில் சொல்கிறார் மனிதனுடைய பாவங்களை போக்கும்படியாக நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் பலியாக இயேசு கிறிஸ்து பலியானார் என்று அந்த வார்த்தையிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார் மனிதனாக பிறந்து முப்பத்தி மூன்றரை வருஷம் வாழ்ந்து மனிதனுக்கு பல நன்மைகள் செய்து நன்மையான உபதேசங்களை கொடுத்து பல பிரச்சனையில் இருந்தவர்களை வியாதியில் இருந்தவர்களை பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுதலையாக்கி கடைசியிலே மனிதனுடைய பாவங்களை போக்கும்படியாக மனிதனுடைய பாவத்துக்கு பலியாக தாமே தம்மை ஒப்பு கொடுத்து சிலுவை என்ற கழுமரத்திலே அடிக்க தம்மையே ஒப்பு கொடுத்தார் நம்முடைய கைகள் செய்த பாவத்திற்காக அவர் கைகளிலே ஆணி அடிக்கப்பட்டது நம்முடைய கால்கள் செய்த பாவத்திற்காக கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டது நம்முடைய தலையிலே சிந்தனையிலே செய்த பாவங்களுக்காக அவர் சிந் தலையிலே முள்முடி சுட்டப்பட்டது இப்படியாக அவர் சரீரம் முழுவதுமாக த சரீரத்தில் எல்லா குருதியையும் இரத்தத்தையும் அவர் சிந்தி நமக்கு பாவ பரிகாரியாக அங்கே சிலுவையிலே தொங்கினார் அதோடு முடிந்த விடவில்லை பெரிய மூன்று நாள் கழித்து அவர் உயிரோடே எழுந்தார் உயிரோடே எழுந்து மனுஷனுக்கு இந்த ரட்சிணத்தை உண்டு பண்ணினார் இதுதான் கிறிஸ்மஸுடைய முக்கியமான நோக்கம் இறைவன் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய முக்கியமான நோக்கம் மனுஷனுடைய பாவத்தை நீக்கி மனுஷனோடு வாழ வேண்டும் என்பது இந்த காரியத்தை குறித்து மீண்டும் நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு காரியம் நமக்கு புலப்படுகிறது இறைவனோ ஆவியானவர் மனுஷன் மாம்சத்திலே இருக்கிறவன் ரத்தமும் மாம்சமும் கலந்த இந்த சரீரத்திலே இருக்கிறவன் ஆனால் இறைவனோ ஆவியாக இருக்கிறார் அந்த ஆவியாகிய இறைவன் மனுஷனாக வந்திருந்தாலும் கூட அவர் ஆவியானவர் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோவான் என்ற சிவசேஷகன் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் விதமாக சொல்லியிருக்கிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் ஆவியான தேவன்தான் இந்த மனுஷன் இந்த உலகத்திலே மனுஷனாக வந்தார் மாம்சத்திலே வந்தார் ஆனாலும் கூட மனுஷனுடைய பாவத்தை தீர்க்கும்படியாக அந்த மாம்ச சரீரத்தில் தம்மை ஒப்புக்கொடுத்து அவர் இரத்தத்தை சிந்தி மறித்து அடக்கம் பண்ண மட்டு மூன்று நாள் கழித்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் ஆனால் அந்த உயிரோடு எழுந்திருக்கிற அந்த சரீரமானது மனுஷனுடைய மாம்ச சரீரத்தை போல் அல்லாமல் ஒரு வித்தியாசமான மேலோக வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு சரீரமாக அது இருந்தது ஆகவே பூலோகத்தில் தொடர்ந்து மனுஷனோடு எப்படி இந்த இறைவன் மனுஷனாக பிறந்து மனிதனுக்காக பாவபலியாகி மீண்டுமாக தன்னுடைய மறுபட்ட விசித்திரமான அற்புதமான சரீரத்தோடு எழுந்தவர் மனிதனோடு எப்படி தொடர்ந்து வாழ முடியும் என்ற கேள்வி நமக்கு எழும்புகிறது அந்த கேள்விக்கு வேதத்தில் நமக்கு பதில் கிடைக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லியிருந்தார் நான் போகிறேன் நான் போன பிறகு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று தாம் அனுப்பப்போகிற தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இறைவனுடைய ஆவியானவரை குறித்து அவர் சொன்னார் அந்த இறைவனுடைய ஆவி மனுஷனோடு வந்து தொடர்ந்து வாசம் பண்ணும் என்று சொல்லியிருந்தார் ஆகவே அந்த ஆவியானவர் இறைவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் என்ன செய்வார் என்று கேட்கும் பொழுது வேதத்தில் மீண்டுமாக அந்த யோவான் சிவசேஷத்தில் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அவர் வந்து அதாவது பரிசுத்த ஆவியானவர் இறைவனுடைய பரிசுத்த ஆவியானவர் மனுஷனிடத்தில் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் மனுஷனுடைய பாவம் போக்கப்பட வேண்டும் மனுஷனுக்கு நீதி வர வேண்டும் நியாயம் வர வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் மனுஷன் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்ற காரியங்களை எல்லாம் இந்த சத்தியங்கள் எல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்குள்ளே வரும்பொழுது உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த மனுஷனை பரிசுத்தமாக்கி ஒரு பரிசுத்தமான நித்தியமான என்றைக்குமே அழியாத ஒரு பரலோகத்திற்கு மனிதனை தயார்படுத்தி எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம் இறைவனை நோக்கி பார்ப்போம் எங்கள் அருமையான ஆண்டவரே எங்கள் பரிசுத்த பிதாவே இந்த உலகத்திலே மனிதனாக இயேசு கிறிஸ்து வை நீர் அனுப்பினதினாலே அவர் பிறந்ததினாலே எங்களுக்கு கிடைக்கிற பாக்கியத்தை குறித்து இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம் எங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் இந்த உலகத்திலே மனுஷனுக்கு தொடர்ந்து நன்மைகளையும் கொடுத்து உங்களுடைய வல்லமையை கொடுக்கிறீர் இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் அவர்கள் குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே அந்த குடும்பங்களை கர்த்தாவே பலவிதமான பிரச்சனைகளில் பிரச்சனைகளிலிருந்தும் விடுவித்து கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் வாலிபோ பிள்ளைகளுடைய தேவை கர்த்தர் சந்தியும் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தாவே பிள்ளை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவே நீர் அந்த பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ தொடர்ந்து ஒரு செழிப்பான வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து அருள் புரிவாராக பலன் கொடுப்பாராக இயேசு கிறிஸ்துடைய வல்லம் நாமத்தில் இந்த ஜபங்களை நான் ஏறெடுக்கிறேன் பரமபிதாவே ஆமேன் ஆமேன்